பெங்களூரு எஃப்சி ஃபுட்பால் அணியோட கேப்டன் சுனில் சேத்ரிக்கு டியூரன் கோப்பையை வழங்கும் போது தன்னை கேமராக்கு குறுக்க வந்து அவர் மறைச்சதால மணிப்பூர் மற்றும் வெஸ்ட் பெங்காலோட ஆளுநரான தமிழகத்தைச் சேர்ந்த 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁𝗂 அவரை பிடித்து தள்ளிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருது. டியூரன்ட் கோப் ஃபுட்பால் தொடரோட இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேட் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இந்த இறுதிப் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி மும்பை சிட்டி எஃப்சி அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வந்து வீழ்த்தினாங்க. பெங்களூரு எஃப்சி அணி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்பால் கிளப்பாக இருந்துட்டு வருது. அவங்க கிட்ட இந்த டியூரன்ட் கப் மட்டும்தான் வந்து கைக்கு போகாமல் இருந்துச்சு, மற்றபடி எல்லா முக்கியமான ஃபுட்பால் கோப்பையுமே வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு 2014-2016 நடந்த ஐலீக் கப்பை வந்து பெங்களூரு எஃப்சி வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2015-2017 ஆண்டுகளில் ஃபெடரேஷன் கப், 2018 சூப்பர் கப், அண்ட் 2019 இந்தியன் சூப்பர் லீக்னு எல்லா முக்கியமான தொடருமே வந்து பெங்களூரு எஃப்சி அணி வின் பண்ணிட்டாங்க. அவங்க வின் பண்ணாமல் இருந்த ஒரே கப் வந்து டியூரன் கப் தான். அதையும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இறுதிப் போட்டியில் மும்பை சிட்டி எஃப்சி அணியை தோக்கடிச்சு பெங்களூரு எஃப்சி அணி ஜெயிச்சாங்க. நியாயமாக பார்த்தா இந்த டியூரன்ட் கப்பை பெங்களூரு எஃப்சி அணி ஜெயிச்சது தான் வந்து நியூஸ் ஆயிருக்கணும். பட் அதுக்கு பதிலாக இன்னொரு வீடியோ வந்து வைரலாச்சு. அது என்ன வீடியோனா, இந்த டியூரன்ட் கப் கோப்பையை வந்து பெங்களூரு எஃப்சி அணியோட கேப்டன் சுனில் சேத்ரி கிட்ட வந்து வழங்கும் போது மணிப்பூர் அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கவர்னரான 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 அவரை வந்து தள்ளி விட்டுருக்காரு. எதுக்கு தள்ளி விட்டார்னா, இந்த கோப்பையை வழங்கும் போது சுனில் சேத்ரி கேமராவுக்கு முன்னாடி வந்து 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 மறைச்சதுனால தன்னோட முகம் கேமரா தெரியாம போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக சுனில் சேத்ரியை 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு விளக்கி விட்டு கோப்பையை அவருக்கு கொடுக்கும் வீடியோ இப்போ வைரலாகி வருது. மணிப்பூர் மற்றும் வெஸ்ட் பெங்காலோட ஆளுநரான தமிழகத்தைச் சேர்ந்த 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 இந்த செயல் வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை வந்து எழுப்பியிருக்கு. இந்த வீடியோவை ட்விட்டரில் ஷேர் பண்ணி வர இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 கடுமையாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வராங்க. ட்விட்டரில் சுனில் சேத்ரியோட ஃபேன் ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதில் சுனில் சேத்ரியாவும் வெஸ்ட் பெங்காலோட ஆக்டிங் கவர்னரான 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. இது ஒரு மீம் மாதிரி அவர் போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, டியூரன் கப்பில் நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் கோல்ஸ் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் பிளேட்னு இந்தந்த விஷயங்களில் வந்து சுனில் சேத்ரியாவும் 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு டியூரன் கப்பில் வந்து நம்பர் ஆஃப் கோல்ஸ் வந்து சுனில் சேத்ரி 3 கோல் அடிச்சிருக்காரு, ஆனால் 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 எந்த கோலும் அடிக்கலை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டியூரன் கப்பில் வந்து எவ்வளோ நிமிஷம் வந்து சுனில் சேத்ரி விளாண்டுருக்காருன்னா 573 நிமிஷம் விளாண்டுருக்காரு, ஆனால் 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 0 மினிட்ஸ் தான் விளாண்டுருக்காரு. அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வந்து சுனில் சேத்ரிகிட்ட ஒரு அவார்டு இருக்குது, 𝗔𝗎𝘁𝗼𝘂𝘁 கிட்ட எந்த அவார்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இந்தியன் ஃபுட்பால் ஃபேன் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ன போட்டிருக்காருன்னா, சுனில் சேத்ரியை தள்ளி விட்டுட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கேமராக்கு போஸ்ட் கொடுத்தது வந்து அவர் தன்னை லைம் லைட்டில் வச்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் கவர்னரோட இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூரு எஃப்சி அணியோட கேப்டன் சுனில் சேத்ரி கோப்பையை வாங்க மறுத்துருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு.